இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி. என்னப்பா அங்க பாரு. இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடி மவனே. என்னடே முந்தா நாள் நீ என்கிட்ட தப்பிச்சுட்ட, அன்னைக்கே என் கையில மாட்டு இருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்டு எடுத்திருப்பேன். எடா காசு எடா. இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க. மீதி அப்புறமா கொடுத்துறேன். எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன பாரு, இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல, வையே இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். போதும் இந்த கடை. இந்த மாதிரி 10 கடை வாங்குவேன், நீ கவலைப்படாம வீட்டு போ. என்னமோ செய், இன்னைக்காவது நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேரு. வரப்போமா. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி விட்டு சும்மா இரு. யோ என்னையா, டீல சக்கரையே இல்ல? என்னமா சொல்ற, டீல சக்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சக்கரை இல்லை? இது டீயே இல்லமா. கேட்டியா? ஏயா போய் சொல்ற. கந்தசாமி கொஞ்சம் பார்ப்பா. டேய் உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சக்கரை பத்தி தெரியும்? சுமாரா. சரி எதுக்குமா உன் போய் இந்த வாபடி. யோ நிறுத்தியா, இதுல சக்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சக்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்த குடிச்சு பாத்துட்டு சொல்லு. குண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா வாமாமா இல்லாமாமா போடா. யோ நிறுத்தியா, குடிச்சு பாத்துட்டு சொல்லு. யோ சும்மா பாக்காம குடிச்சு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, உம்பள கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலையின்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது? வாங்கி அடி, அடிச்சு பாத்து சொல்லு. குடியா? குடிக்கிறாரு. இந்த டீல சக்கரை இருக்க. காலையிலிருந்து வயிற்றுக்குள்ள எலி கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையிலிருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணிச்சா, ரொம்ப சிவப்பா இருக்குல்ல. சிவப்புண்ணா? வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா, இந்த காலத்து பொண்ணுகள் எல்லாம். ஏன் அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க. நீ ஏமாந்துடாத. அப்படியெல்லாம் இருக்காதப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி இப்படியா இப்படியா? அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்லு இடிச்சிட்டு நிக்காத முறப்பாயிரு. ஓர கண்ணால வேணா பாத்துக்க. போய் ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்ப அவசரப்படுறீங்க? இந்த மாதிரியா, இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு.
இங்கல புடிக்க முடியாது. இங்க புடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாசப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்கவா? முடியாதுப்பா. இல்ல நீ புடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாம். தாக்கு தாக்கு விடாது தாக்கு. அப்படி தாக்கு. ஏய் கடையில வந்து கலாட்டா பண்ண, அது ஏன் தப்பு இல்ல? பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. அவன் எனக்கு ரெண்டு பெருசா, மூணு நாலு அதெல்லாம் பின்மண்டையில் எனக்கு ஒரு கண்ணில்லாம் போச்சு. அஞ்சு ஆறு. இதுக்கு எப்படியா? நினைக்கிறேன் தெரிஞ்சா அதையும் சின்னதா டூர் போக ஆசைப்படுறதா சொன்னோம், அதுக்கு இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கீங்களே, ரொம்ப நன்றியா. ஒரு மணி நேரம், இன்னும் ஒரு மணி நேரத்தில் பேத்தி இங்க வந்தாகணும். அவன் செலவில் எம்பேத்தி பார், அவன் வாங்கி கொடுக்கிற ஒரு சூட்டு தண்ணி கூட என் பேத்தி நாக்கில படக்கூடாது. போ போ போ. ஹாய், எங்க சாமி பாடு இங்கேயும் வந்துட்டாங்க. என்னம்மா உங்களுக்கு சண்டை போட தெரியாதா? ஏமா நீங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் உங்களை அடிச்சா உனக்கு பிடிக்குமா? நீங்க அடிங்க சார், நான் கை தட்டுறேன். சாமியா வரம் கொடுத்து பூந்து விளையாடுங்க. Ah!
நீ செத்துருவேன். உன் அப்பனுக்கு உன்னை பிச்சையா கொடுத்ததா போய் சொல்ல. உங்களை எதுக்கு அடிக்க வராங்க? அவங்க யாரு?